ஹலோகேஷ் நவனித். நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தண்ணீரோட அவசியத்தை உணர்றதுக்கு இந்த ஒரு வரியே போதும். அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் உயிர் வாழ நீர் அப்படிங்கறது ஒரு இன்றியமையாத ஒரு பொருளா இருக்கு. சோ இன்னைக்கு தண்ணியை வந்து பாத்துல போற தண்ணிய பாட்டில போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அது வேற விஷயம். இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல வாட்டர் பிரைவேட்டைசேஷன் அப்படின்னு சொல்ற ஒரு டாபிக்ல நிறைய பேர் நிறைய விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது தண்ணீரை தனியார் மயமாக்கல் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல. சோ அந்த டாபிக் பத்தி தான் நம்ம இப்ப பேச போறோம். அதாவது தண்ணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துல வார் வந்திருக்கா, அதாவது சண்டை வந்திருக்கா, போர் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்திருக்கு. 1997 அதாவது 1997 வருஷம் பொலிவியா அப்படிங்கிற ஒரு நாடு கடும் நிதி பற்றாக்குறையில வந்து சிக்கிக்குது. சோ இவங்க வந்து உலக வங்கி கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. உதவி கேட்கும் போது உலக வங்கி என்ன சொல்லுதுன்னா, அதாவது உங்க நாட்டோட தண்ணீர் உரிமை வந்து தனியாருக்கு கொடுத்துட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அதனால இவங்க பொலிவியா நாடும் வந்து ஒத்துக்கிறாங்க அதுக்காக. சோ உலக அதாவது உலக வங்கி கிட்ட இருந்து நிதி வாங்கிக்கிறாங்க இவங்க. சோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, சோ லால்தோ எல் பாஸ் அப்படிங்கிற ரெண்டு நகரங்கள்ல சூயஸ் அப்படிங்கிற ஒரு தனியார் கம்பெனிக்கு வந்து இவங்க கான்ட்ராக்ட் வந்து விடுறாங்க, தண்ணி கான்ட்ராக்ட். சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆரம்பத்துல எல்லா வாட்டரோட ரைட்ஸும் வந்து எடுத்துக்கிட்டு மக்களுக்கு வந்து வீடு வீடா வந்து குடிநீர் வந்து சப்ளை பண்ணிருக்காங்க. சோ ஆரம்பத்துல நல்லபடியா சர்வீஸ் பண்ணாலும் இவங்க வந்து உடனே என்ன பண்றாங்கன்னா 30% வாட்டர் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. சோ இது நாளடைவுல என்ன ஆச்சுன்னா, ஒரு $440 வந்து மறுபடியும் வந்து இவங்க இன்க்ரீஸ் பண்றாங்க. சோ மக்களுடைய சராசரி வருமானமே வந்து அவ்வளவு இருக்கு. அதாவது $440 அப்படிங்கும் போது மக்களோட வருமானத்துல 6 மடங்கு வந்து ஜாஸ்தியா இருக்கு. சோ இதனால வந்து மக்கள் ரொம்ப வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாங்க. சோ இது மட்டும் பண்ணாம அந்த பிரைவேட் ஆர்கனைசேஷன், அதாவது சூயஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் என்ன பண்ணதுன்னா, இவங்களுடைய மலை அதாவது நீர் ஆதாரங்களான இயற்கையா நீர் ஆதாரங்கள் என்னென்னலாம் இருக்கோ அதுல இருந்து வந்து மக்கள் தண்ணீரை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது ஆறா இருக்கட்டும், ஏரியா இருக்கட்டும், மலை நீரா இருக்கட்டும், சோ இதோட ரைட்ஸ் எல்லாமே சுயஸ் நிறுவனம் வந்து எடுத்துக்கு. சோ மக்களால வந்து இது யூஸ் பண்ண முடியாது. சோ மக்கள் வந்து தண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்று யூஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னா சுயஸ் நிறுவனத்துக்கிட்ட இருந்து மட்டும்தான் வந்து வாங்க முடியும். சோ இதனால பொறுத்து பார்த்த மக்கள் போராட்டத்துல வந்து இறங்குறாங்க. சோ போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, அந்த பிரைவேட் ஆர்கனைசேஷன் கூட போட்ட கான்ட்ராக்ட வந்து ரத்து பண்ணிட்டு மறுபடியும் வந்து அவங்க கவர்மெண்டே வந்து மக்களுக்கு தண்ணீர் சப்ளை பண்றதை வந்து ஒத்துக்கிட்டாங்க. சோ ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதே பொலிவிய நாட்டுல கொச்சமாம்பா அப்படிங்கிற ஒரு நகர்ல இதே அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மற்றொரு நிறுவனம், அதாவது அமெரிக்காவை சேர்ந்த பேக்டல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இந்த தண்ணி கான்ட்ராக்டை வந்து எடுக்கிறாங்க. அதாவது அவங்களே வந்து குடிநீர் விநியோகம் வந்து அந்த நகர் ஃபுல்லா வந்து இவங்க தான் வந்து ரைட்ஸ் எடுத்துக்கிறாங்க. சோ இவங்க வந்து ஆரம்பத்துல நல்லபடியா சர்வீஸ் பண்ணாலும் பின்னாடி வந்து இதே மாதிரி வந்து கட்டணத்தை வந்து உயர்த்தினாங்க. அதாவது கட்டணத்தை வந்து அதாவது $1 to 2 உயர்த்தல, சாதாரணமா இருந்த கட்டணத்தை விட 100% வந்து ஜாஸ்தியா இருக்காங்க. அதாவது 200% வந்து அவங்க வந்து கட்டணம் செலுத்தி ஆகும். சோ இது வந்து அவங்க வருமானத்துக்கு உள்ள வந்து இல்லவே கிடையாது. சோ மக்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த தண்ணி கட்டணத்துக்கு செலுத்திருக்காக மட்டும். சோ இதனால ஒரு பெரிய கிளர்ச்சி, ஒரு பெரிய ரெவல்யூஷன் அந்த சிட்டில வந்து நடக்குது. சோ இதுக்கப்புறம் அந்த மக்கள் கிளர்ச்சி எல்லாம் வந்து பொருட்படுத்தாத கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த நிறுவனத்துக்கு கூட 30 வருஷம் வந்து கான்ட்ராக்ட் வந்து ஜாஸ்தி பண்றாங்க. சோ இதனால மக்கள் கிளர்ச்சி வந்து இன்னும் வந்து ஜாஸ்தி ஆகுது. மக்கள் வந்து 72 hours வந்து ஸ்ட்ரைக் பண்றாங்க. அதாவது யாரும் வேலைக்கே போகாம இந்த வேலையை நிறுத்தும் பின்னாடி வந்து பெரிய போராட்டமா வெடிக்குது. சோ இந்த போராட்டத்தை அடக்கிறதுக்கு ராணுவம் வந்து வரவழைக்கப்படுது. சோ ராணுவம் வந்து நிறைய பேருக்கு மேல வந்து தடியடி துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. அதுல வந்து ஒருத்தர் இறந்துட்டாரு, ரெண்டு பேரு கண்ணு போயிடுச்சு ரெண்டு பேருக்கும். இன்னும் 175 பேருக்கு வந்து அந்த போராட்டத்துல அதாவது சில அடியில காயங்கள் ஏற்படுது. சோ இதுக்கப்புறம் இதையெல்லாம் பார்த்துட்டு கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஓகே இந்த கட்டண உயர்வை வந்து நாங்க வந்து திரும்ப பெறுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த அறிவிப்புக்கு அப்புறம் போராட்டம் வந்து அடங்கவே இல்லை. சோ போராட்டம் வந்து அதாவது அந்த கவர்மெண்டே ஏத்து நடத்தினா, இந்த குடிநீர் விநியோகத்தை கவர்மெண்டே ஏத்து நடத்தினாதான் இந்த போராட்டத்தை வந்து கைவிடுவோம் அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்றாங்க. சோ இதுக்கப்புறம் கவர்மெண்ட் வேற வழி இல்லாம அந்த ஆர்கனைசேஷன் கூட போட்டிருந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கவர்மெண்டே வந்து இந்த பொறுப்பேற்று வந்து நடத்துது அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. சோ இதனால இந்த போராட்டங்கள்லாம் கைவிடப்பட்டு மக்கள் வந்து யூஸ்வலான ஒரு நிலைமைக்கு வந்து வர்றாங்க. சோ இந்த ரெண்டு விஷயங்கள் நான் வந்து எதுக்கு சொன்னேன் அப்படின்னு சொன்னா, அதாவது வாட்டர் பிரைவேட்டைசேஷன், அதாவது தண்ணீரை தண்ணீர் மயமாக்கல் அப்படின்னு சொல்லி ரெண்டு கவர்மெண்ட் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. சோ அது இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க சொந்தமா வந்து அவங்களே வந்து விலையை நிர்ணயித்து அதை வந்து உயர்த்தினதுனால இப்ப மறுபடியும் வந்து கவர்மெண்டே அதை ஏத்து நடத்த வேண்டியதாயிருச்சு. சோ அவங்க வந்து என்னதான் கவர்மெண்ட்டுக்கு வந்து வித்துட்டாலும் கடைசியில வந்து மக்கள்
புரட்சி அப்படிங்கறது தான் அந்த இடத்துல வந்து ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறேன். சோ இன்னொரு விஷயம் பார்க்க போனா, இந்த சூயஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி பத்தி நான் சொல்ல போறேன். சோ சூயஸ் அப்படிங்கிறது வந்து பிரான்ஸ் நாட்டை மையமா வைத்து ஸ்டார்ட் ஆன கம்பெனி. இது வந்து இன்னைக்கு நேரத்தில் 1822 வருஷத்துல இருந்து எடுத்துட்டு மக்களுக்கு வந்து இதை வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இதே மாதிரிதான் இந்த சூயஸ் கம்பெனி வந்து பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த கம்பெனி அப்படின்னு சொல்லியிருந்தேன். இவங்க பிரெஞ்சு நாட்டுக்கும் வந்து தண்ணி வந்து சப்ளை பண்ணிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சர்வீஸ் நல்லபடியா கொடுத்தாலும் போக 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 என்ன ஆச்சுன்னா, இவங்களோட வாட்டர் ரேட் வந்து ரைஸ் பண்ணிட்டே போனாங்க. அதாவது மந்த்லி இவங்க வந்து மக்கள் வந்து இவ்வளவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் நிர்ணயித்த கட்டணத்தை விட ஜாஸ்தியா வந்து இவங்க வசூலிக்க போனாங்க. சோ அதனால என்ன ஆச்சுன்னா, பிரெஞ்சிலும் வந்து ரெவல்யூஷன் நடந்தது. சோ ரெவல்யூஷனுக்கு அப்புறம் எண்ட் ஆஃப் த டே பிரெஞ்சு கவர்மெண்டே வந்து அந்த ரைட்ஸ் எடுத்துட்டு தண்ணி சப்ளை பண்ற ரைட்ஸ் வந்து மறுபடியும் கவர்மெண்ட் கிடையாது வருது. சோ இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா, இந்த சுயஸ் நிறுவனத்துக்கு உலகம் ஃபுல்லாவே 15 கோடி கஸ்டமர்ஸ் வந்து இருக்காங்க அப்படிங்கறதுதான். சோ இந்த உலகத்துல எல்லா அதாவது எந்தெந்த கண்ட்ரி எல்லாம் வந்து ஆக்கியபை பண்ண முடியுமோ அந்த கண்ட்ரி எல்லாம் ஆக்கியபை பண்ணிட்டு இவங்களோட இவங்க லாபம் சம்பாதிக்கிற என்ன வழி அப்படின்னு சொல்லி பாத்துட்டு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சூயஸ் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து புது பேரா இருந்ததுன்னா, நம்ம சின்ன வயசுல ஹிஸ்டரியில எல்லாம் படிச்சிருப்பா சூயஸ் கெனால் அப்படின்னு சொல்லிட்டு. சோ சூயஸ் கெனால் வந்து ரெட் சீக்கும் மெடிட்டேரியன் சீக்கும் வந்து ஒரு கனெக்டிவிட்டியாவே இருக்கும். சோ அந்த கெனால் அது வந்து ஒரு கால்வாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சோ கப்பல்ல போயிட்டு வர்றதுக்கு. சோ இந்த சூயஸ் கால்வாய ஆர்டிபிஷியலா செஞ்சது வேற யாரும் இல்ல, இந்த சூயஸ் நிறுவனம் அவங்க தான். சோ இப்ப பேக் டு த பாயிண்ட் வர, மறுபடியும் வந்து இந்த சூயஸ் நிறுவனத்தை பத்தி பாக்க போனோம். இந்த சூயஸ் நிறுவனத்தும் உருகுவேல இவங்க வந்து இதே மாதிரி வந்து தண்ணி கான்ட்ராக்ட் அந்த ரைட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. லேட்டர் வந்து மக்கள் புரட்சி ஏற்பட்டு மறுபடியும் இவங்க வந்து கண்ட்ரி விட்டு வெளியே வர மாதிரி சிச்சுவேஷன் வந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆப்பிரிக்க நாடுகள்ல பல நாடுகள்ல இவங்க வந்து கான்ட்ராக்ட் எடுத்து ரைட்ஸ் எடுத்துட்டு இவங்க வந்து நாங்க ட்ரிங்கிங் வாட்டர் வந்து ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ரேட் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி மறுபடியும் வந்து மக்கள் ரெவல்யூஷனால இவங்க வந்து வெளியே வர மாதிரி எல்லாம் இருக்கு. சோ பேக் டு த பாயிண்ட் என்னன்னா, நம்ம ஊர்ல நம்ம கோயம்புத்தூருடைய ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை வந்து முனிசிபாலிட்டி கிட்ட இருந்து இந்த சூயஸ் நிறுவனத்துக்கிட்ட கொடுத்திருக்கிறதா சில செய்திகள் வந்து பரவிட்டு இருக்கு. சோ இதை பத்தி தான் வந்து நம்ம இந்த பகுதியில வந்து பார்க்க வந்தோம். சோ கோவை சிட்டியுடைய குடிநீர் விநியோகத்தை எதுக்கு வந்து தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நம்ம மனசுல எழுது. சோ இது இதுக்கப்புறம் வந்து இத ரீதியா இன்டர்நெட்ல வந்து செக் பண்ணி பார்க்கும்போது, கடந்த 90 வருஷங்களா கோவையுடைய குடிநீர் சேவையை மாநகராட்சி தான் வந்து எடுத்து நடத்திட்டு இருக்கு. சோ நெக்ஸ்ட் 30 இயர்ஸ்க்கு வந்து இந்த சுயஸ் நிறுவனத்துடைய கான்ட்ராக்ட் வந்து போட்டிருக்காங்க. அதாவது தண்ணீர் சேவையை வந்து வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுல இருந்து ஒரு க்வெஸ்சன் என்ன வருதுன்னா, 90 வருஷமா கோவை நகரத்தின் குடிநீர் தேவையை மாநகராட்சி செயல்படுத்தியது. சோ அடுத்த 30 வருஷங்களுக்கு குடிநீர் திட்டத்தை கோவை மாநகராட்சி செயல்படுத்த அதுக்கு திறன் இல்லாமல் போயிருச்சோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுது. சோ இதுல என்னன்னா, அடுத்த நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, தோராயமா 400 மில்லியன் யூரோ செலவுல இந்த திட்டத்தை வந்து தொடங்க போறாங்க அப்படின்னு சொல்லி செய்தி வெளியாயிருக்கு. இது வந்து இதனால பயன்பெற போற மக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு பார்த்தா 150,000 அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சோ கோவையில 150,000 பயணிகள் இல்ல, 120,000 பயணிகள் வந்து இன்னும் மிச்சிருக்காங்க. சோ இவங்களுடைய தண்ணீர் தேவையை வந்து யார் பூர்த்தி செய்வாங்க? ஒருவேளை இந்த 120,000 பேருக்கு தண்ணீர் தேவை சேவையை கோவை மாநகராட்சியை வந்து பூர்த்தி செய்யும் நேரத்தில் சூயஸ் நிறுவனத்துக்கு கொடுத்திருக்கும் இந்த கான்ட்ராக்ட் வந்து எதுக்கு? மிச்சம் இருக்கிற 150,000 பேருக்கும் மாநகராட்சியை வந்து இதை வந்து செயல்படுத்தலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து நமக்கு எழுது. சோ இவங்க என்ன இந்த சூயஸ் நிறுவனத்தின் செய்தி என்ன சொல்லுதுன்னா, 24 மணி நேரம் தண்ணி சப்ளை அப்படின்னு சொல்லி சொல்லுது. சோ மிச்சம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து, அதாவது மிச்சம் இருக்கிற 120,000 பேருக்கு வந்து 24/7 வந்து தண்ணி கிடைக்காது. சோ மத்தவங்களுக்கு எல்லாம் தண்ணி கிடைக்கும். சோ இது வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வா இருக்கு அப்படிங்கிற சொல்லி நிறைய பேர் வந்து சொல்றாங்க. சோ இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, லாபம் மட்டுமே வந்து குறிக்கோளா வச்சிருக்கிற இந்த ஒரு பர்டிகுலர் நிறுவனம் நாளைக்கு வந்து விலைவாசி அதாவது கட்டணத்தை வந்து ஜாஸ்தி பண்ணிட்டா கோவை மாநகராட்சிக்கு இதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம யாருக்குமே தெரியாது. அண்டை மாநிலமான கர்நாடகம் இந்த திட்டத்தை ஆல்ரெடி வந்து செயல்படுத்தி இருக்கிறது. அதாவது 2005 வயோலியா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கிட்ட வந்து தண்ணி கான்ட்ராக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எப்பவும் போல நல்லபடியா சர்வீஸ் கொடுத்தாலும் வந்து போக 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 வந்து எல்லாமே வந்து கேள்விக்குறியாயிருச்சு. அதாவது மக்களுக்கு வந்து 24 மணி நேரம் தண்ணீர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டம் 8 மணி நேரம் கூட வந்து இவங்களுக்கு தண்ணி கிடைக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. சோ இது மட்டும் இல்லாம இவங்க தண்ணி கட்டணத்தை கொஞ்சம் ஜாஸ்தி பண்றதுனால மறுபடியும் வந்து பொதுமக்கள் புரட்சி வந்து ஏற்பட்டது. சோ இதன் காரணமா மறுபடியும் வந்து தனியார் வசமா இருந்த குடிநீர் விநியோகம் மறுபடியும் வந்து மாநகராட்சியை ஏற்று எடுத்து செயல்பட்டுச்சு. சோ இதனால என்ன பார்த்தோம்னா, அதாவது தண்ணீர்
அது தண்ணீர் தனியார் மயமாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பிரைவேடைசேஷன் ஆல்ரெடி வந்து நிறைய நாடுகளில் வந்து செயல்படுத்தியிருக்காங்க. செயல்படுத்தி பெரும்பாலும் வந்து ஃபெயிலியராக தான் போயிருக்கு. ஸோ நம்ம ஊரில் இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால இப்போ சொல்ல முடியாது. இது எந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம எதுவுமே கமெண்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கும். ஸோ இது எப்படி போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ல நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். சோ அண்டர் தென் பை.